தொன்மையின் சின்னமாக இறைமையின் அரணாக விளங்கும் திருவாரூர் தியாகேசர் திருக்கோயில். அந்த இறைவனின் தோழனாகவே விளங்கிய சுந்தரர் அந்த கூற்றை மெய்ப்பிப்பது போல காலம் காலமாய் தலைமுறை தலைமுறையாய் இந்த கோயிலில் முழங்கிக் கொண்டிருக்கிறது பாரிநாயனம். இறைவனுக்கு பண்மாலை சூட்டுவதே தங்கள் கலைக்கு கிடைக்கும் மகத்தான பயன் என்று சேவை செய்யும் இந்த அடியவர்களை நாம் வியப்புடன் நோக்குகிறோம். ஐவேலி கோயிலும் அதிர்புற முழங்கும் பாரிநாயனத்தின் பெருமைகள் பல பல. சங்கராபரணம் வாசிக்கிறோம், காம்போதி வாசிக்கலாம், திங்கட்கிழமையில காம்போதி எதுக்குள்ள காம்போதி வாசிக்கிறோம், செவ்வாய்க்கிழமையில வந்து ஆனந்த பைரவி ரீதி கவுல, புதன்கிழமையில சாரங்க வாசிக்கிறோம், நவரோஸ் வாசிக்கிறோம், வியாழக்கிழமையில சகனா வாசிக்கலாம், வெள்ளிக்கிழமையில கேதார கௌல கல்யாணி, பிரதோஷ காலத்துல கல்யாணி வாசிக்கிறோம், சனிக்கிழமை வந்து சாரங்க வாசிக்கலாம், சில ஒரு சில ராகங்கள் நவரோஸ் ஹிந்துல வசந்தா வாசிக்கலாம், அது மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க. இது வந்து எப்படி யாரு எழுதி வச்சது ஏதாவது? இப்ப எங்களுக்கு முறைப்படுத்தியதாக செவிவெளி கதை வந்து முத்துசாமி தீசருடைய அப்பா ராமசாமி தீசர் தான் பண்ணிருக்கிறாரு அப்படின்னு செவிவெளி செய்தி. செவிவெளி செய்தி ஆனால் வந்து நாங்கள் வாசிக்கிறதுல வந்து தேவாரம் இசையும் கலந்திருக்கு. தேவார பண்கள் தான் நாங்கள் வாசிட்டு இருக்கோம். அதிகமாக எங்களுக்கு முறைப்படுத்தப்பட்டதுல தேவார பண்கள் தான் இருக்கு. ஆனால் அந்த தேவாரங்களை மெட்டு போட்டு வாசித்தது வந்து திருவாரூர் நாதஸ்வரத்துல தான் முதல் முதல்ல வாசித்தது இங்கே தான். இப்போ என்னிடம் வந்து எங்கள் தாத்தா எழுதின கையெழுத்து இருக்குது, அவங்க எழுதியிருக்காங்க, அப்பா எழுதியிருக்கிறாங்க, இதை பார்த்து இப்போ நான் எழுதியிருக்கிறேன். நம்ம பரம்பரையினர் வந்து யாரும் வந்தாலும் அதை உடனே பயிற்சி பண்ற அளவுக்கு கூட நாங்கள் வந்து தொகுத்து வச்சிட்டோம். முன்னாடி வந்து சும்மா கொட்டேஷன்லாம் இல்லாமல் இருந்துச்சு, இப்போ நாங்கள் தொகுத்துருக்குறோம். அது ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு, அந்த முறைகளை கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். அம்மா சொல்றாங்க திருவாரூர் கோவில தான் இன்னும் இந்த பாரம்பரியம் காப்பாற்றப்பட்டு வருதுன்னு எங்க கேட்டாலும் சொல்றாங்க. ஆமா, அதற்கு வந்து என் தந்தைக்கு 1975 வருடம் முதல் மியூசிக் அகாடமியிலிருந்து உதவித்தொகை அனுப்புகிறாங்க. இந்த பரம்பரை வாரிசு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரிசுக்கு சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு உதவித்தொகை அனுப்புகிறாங்க. தொடர்ச்சி அப்படியே இருக்கு, தொடர்ச்சியாக இன்றைய வரைக்கும் அவங்களுக்கு இப்போ 1000 ரூபீஸ் வருது, 1000 ரூபாய் வந்துட்டுருக்கு. அந்த பரம்பரை அவங்க சொன்ன வாக்குப்படி அவங்க செஞ்சிட்டாங்க.
நீங்க வாசிக்கறச்சே பார்த்தோம் அந்த முயற்சி வந்து ஒரு கடின முயற்சி ஆமா நீங்க பாரி எடுத்து வாசிக்கறச்சே இந்த நாதஸ்வரம் வெளியில வாசிக்கிறது எல்லா நாதஸ்வர வித்வான்களும் இப்ப 2.5 கட்ட சிறுதில தான் வாசிக்கறாங்க அந்த நாதஸ்வரம் வந்து ஒரு மடங்கு காற்று தம் கொடுத்தா போதும் ஆனா இதுல வந்து இன்ன ஒரு 3 மடங்கு 4 மடங்கு காற்று கொடுத்தா தான் இதுல ஒலி எழும்பும் அந்த ஒலி அளவுக்கு சவுண்ட் இருக்கும் பெருசாக இருக்கும் அதாவது நீங்க சொல்றதுல இருந்து ஒண்ணு புரியுது அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாரார் உண்டு அதாவது எனக்கு வந்து மைக்கே கொடுக்க கூடாது அந்த நாதத்தினுடைய அந்த சுத்தம் அது வந்து கெட்டு போய்டும்னு கட்டாய இந்த மாதிரி பாரியில வாசிக்கறச்ச மைக்கே தேவையில்லை மைக்கே தேவையில்லை அதே மாதிரி நாங்க மைக்கில மட்டும் தான வாசிப்போம் கோயில்ல தான வாசிப்போம் இப்ப அப்படியே கோவில்ல நீங்க வாசிட்டு வரப்ப உங்களுக்கு பரவி கேட்டது பரவலா கேக்கும் கோயில் புறம் பரவலா கேக்கிறதுக்கு தான் அந்த நாதஸ்வர ஒலியே அந்த இறைவனுடைய அருள் இறைவனுடைய சக்தி அந்த ஆற்றல் அதை நாம் பெறுவதற்கு நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தவும் இந்த நாதஸ்வர ஒலி வந்து மிகவும் முக்கியமானதாக அந்த காலத்துல இருந்து அமைந்துள்ளது அந்த நாதஸ்வர ஒலி அதனால தான் திருவாரூர் கோயில்ல அந்த நாதஸ்வர ஒலி வந்து கோயில் பூராவும் ஒலிக்கும் அளவுக்கு செஞ்சிருக்காங்க இத நாங்க கடைபிடிக்கிறோம் ஆனால் எல்லா கோயிலையும் அந்த நாதஸ்வர ஒலி வந்து குறஞ்சிச்சு யுகம் கடந்த இந்த கோயிலில் ஆதி காலம் தொட்டு இந்த பாரி நாகஸ்வரம் ஒலித்து கொண்டிருக்கிறது அப்படி என்றால் நாகஸ்வரத்தின் தோற்றத்திற்கு ஒரு காலகட்டத்தை நிர்ணயிக்க முடியுமா என்ற கேள்வி நம்முள் எழுகிறது நாதஸ்வர ஆர்டிஸ்ட் வந்து ஒருத்தர் சொல்றாங்க 6000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது ஒருத்தர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இப்படி எல்லாம் ஒரு சர்ச்சை வரும் பொழுது திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை என்ன ஒரு கேள்வி கேட்டார் அப்படி சொன்னா சரி அந்த நாதஸ்வரம் வந்து 2000 வருடம் தான் தோன்றியது அப்படி சொன்னா திருவாரூர்ல தியாகராஜ சுவாமி வந்து 2000 வருஷம் தான் ஆச்சா அது எவ்வளவு இந்த யுகம் கடந்த கோவில் அப்படினு அவர் கேட்டார் இவர் திருநாவுக்கரசர் பாடி இருக்காரு இந்த கோயில் வந்து எப்போ தோன்றியதோ அப்படினு சொல்லிட்டு பெரிய பதிகமே பாடி இருக்காரு இப்போ இத கத்துக்கிறது எப்படி நீங்க கோவிலுக்குள்ள வந்து தான் கத்துக்கிட்டீங்க ஆமா நான் அப்பா கிட்டே இருந்தா கத்துக்கிட்டேன் நான் வந்து வீட்ல வாசிச்சு பார்க்கல வீட்ல வாசிக்க முடியாது வாசிக்க முடியாது அதனால வீட்ல சரஸ்வதி பூஜை அன்று மட்டும் சிறிது நேரம் வாசிப்போம் வீட்ல பூஜைக்காக ஆனால் வந்து வீட்ல பயிற்சி பண்ணல கோவில்ல கூடவே இருந்து நான் பயிற்சி பண்ணதுதான் சோ இப்ப திமிரி வந்து சுத்தமா யாரும் வாசிக்கிறது இல்ல இல்ல ஆறு கட்டை சுருதி நாதஸ்வரம் யாருமே வாசிக்கதே இல்ல இப்ப பாரியனா நீங்க வாசிச்சிட்டு இருக்கீங்க திருவாரூர் பாரம்பரியத்துல இப்ப கல்நாயனம்னு ஒன்னு கேள்விப்பட்டோம் அது என்ன கருங்கல் நாதஸ்வரம் இரண்டு நாதஸ்வரம் இருந்திருக்கிறது அது வந்து இந்த பாரி நாதஸ்வரம் போலவே இருக்கும் அது வந்து கும்பேஸ்வர சுவாமி கோயில்ல ஒரு 60 வருடங்களுக்கு முன்னாடி புதையல்ல இருந்து எடுத்திருக்காங்க ஆனால் அதை முறையாக வாசிச்சால் இந்த பாரிநாதஸ்வரம் போன்றே வாசிக்க முடியும் ஒவ்வொரு கோயிலையும் வெளி கோயில்கள்ல வாசிக்கும் பொழுது பூஜையில அலங்கார தீபம் பண்ணுவாங்க அந்த அலங்கார தீபத்தை வந்து மக்களுக்கு காட்டணும் கொடுத்தா கெட்டி மேளம் வாசிப்பாங்க கெட்டி மேளம் வாசிப்பாங்க ஆனால் இங்க திருவாரூர் கோயில மட்டும் அந்த கெட்டி மேளம் கிடையாது நாங்க வந்து அம்பாள் மண்டபத்துல உட்கார்ந்து வாசிப்போம் நின்னுகிட்டு கூட வாசிப்போம் இப்ப இன்னொருத்தர் அத சொன்னார் இங்கே வந்து சட்டை போட்டுட்டு தான் நீங்க வாசிப்பீங்க நாயனா ஆமா இதுல வந்து அந்த ஆற்றல் குறையாது அல்லவா ஆமா இல்ல எல்லாமே மனதை பொறுத்தது வெளி தோற்றத்துக்கு வந்து ஆற்றல் குறையாது குறையாது அங்க உள்ளே வேதம் இங்கே நாதம் ஸ்ருதி அதாவது வேதத்துக்கு ஸ்ருதி என்ற பேர் உண்டு நாதம் இந்த இசை வந்து இறைவனோட ஒன்றியது அதனால வந்து நாங்க வந்து கெட்டிமலம் வாசிக்கிறது இல்ல இங்க என்ன முறைகளோ இந்த கம்பீர நாட்டை ராகத்துல வாசிக்க ஆரம்பிக்கிறது அப்புறம் அந்த ராகங்கள்ல பாடல்கள்ல வாசிக்கிறது இதெல்லாம் முறைப்படுத்தி வச்சுக்கிட்டோம் Thank you.
இக்கோயிலின் உற்சவ சம்பிரதாயமும் குறிப்பாக அந்த திருவிழா காலங்களின் பொழுது நாகஸ்வர வாசிப்பிற்கு விதிக்கப்பட்டிருக்கும் வழிமுறைகளும் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. அவற்றை பற்றி பிரிதோர் பகுதியில் காண்போம். இந்த திமிரிங்கிறது ரொம்ப ஷார்ட், முகவணியை விட கொஞ்சம் பெருசு. அது அஞ்சு கட்ட ஸ்ருதி குறைஞ்சது. அந்த லெங்க்த் குறையறச்ச மெஷர்மெண்ட் குறையறச்ச அந்த சவுண்டு வந்து ஹையர் இதுக்கு போகும். எட்டு கட்ட வரலையும் இருந்திருக்கு இந்த திமிர நாகஸ்வரம். இந்த சிதம்பரத்தில் எட்டு கட்ட ஸ்ருதி நாகஸ்வரம் வாசிச்சிருக்கா ஒரு காலத்தில். அப்போது நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் சர்வீஸ் பண்ணுறேன். அப்போ பிரிவாக இருந்த மகா பிரிவா பாண்டிச்சேரிக்கு போ, அங்கே ஒருத்தன் இருப்பான், அவனை கேட்டு இந்த எட்டு கட்ட ஸ்ருதின்னு ஒன்று உண்டு, அதை வாசிக்க சொல்லு. இங்கே பரங்கிப்பேட்டையில் ஒருவர் இருந்தார் வாசிச்சுட்டு, அவர் தவறி போயிட்டார், இப்போ வாசிக்கிற ஆள் இல்லை, இப்போ இந்த நாகஸ்வரம் இருக்குன்னு சொல்லி அந்த நாகஸ்வரத்துக்கு கொண்டு வந்து இந்த ஊரில் இருந்த மகா வித்வான் ராதாகிருஷ்ண பிள்ளைன்ட்டு இருந்தார், ரொம்ப பெரிய அவுட்ஸ்டாண்டிங் வித்வான். அவர்கிட்ட கொடுத்து வாசிக்க சொன்னால் அவர் வாசிக்கிறத பற்றி உள்ள பெரியவா உத்தரவுங்கிறச்ச, பட்டு ரொம்ப சிரமமாக இருக்கும், கொஞ்ச நாள் மட்டும் வாசிக்கிறேன், நீங்கள் அந்த கலசத்தில் தீர்த்தங்களை விடுறச்ச மட்டுமாலும் வாசிங்க, ஏன்னா பெரியவாரோட ஆக்கியன்னொன்னே அவர் அதை மாதிரி வாசித்தார். அதனால் அஞ்சுலேருந்து எட்டு கட்டை, இந்த கட்டைகள்லாம் பின்னாடி வந்தது. கட்டையெல்லாம் அந்த காலத்தில் என்ன சொல்லுவானே இப்போ நமக்கு தெரியல. ஒரு 150-200 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஸ்ருதி சொல்லணுன்னா, இப்போ நான் பாடுறேன், என்னோட ஒரு ஸ்ருதி, மருதங்க வேறு ஊர்லேருந்து வரான், அவனுக்கு எப்படி சொல்கிறது, என்னோடய ஸ்ருதி ஒன்று அப்படி இல்லை. ஒன்றுங்கிறது இந்த ஹார்மோனியம் டெம்பர்டு ஸ்கேல் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த ஒன்று, ஒன்றரை, எட்டு கட்டை, நாலு கட்டையெல்லாம் இந்த கட்டையை வச்சு. பட் அதுக்கு முன்னாடி அவ எப்படி சொல்லிகிட்டு இருந்தாங்கிறது நமக்கு தெரியல. பராப்ஸ் இவன் பாடுறவனும் யாரோ வந்துட்டாங்கன்னா இவனுடைய ஸ்ருதிக்கு அவள் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஹம் பண்ண சொல்லி சேர்த்துக்கலாம், அப்படி இருக்கலாம், அது என்னன்னு நமக்கு தெரியல. ஸோ அஞ்சுலேருந்து எட்டு கட்ட ஸ்ருதி வரலையும் இருந்திருக்கு இந்த திமிரிங்கிறது. இன்றைக்கும் காஞ்சி மடத்தில் இந்த திமிரி நாகஸ்வரம் இந்த பூஜா காலத்தில் வாசிக்கிற ஒரு, ஆமாம், இன்றைக்கி அந்த சம்பிரதாயம் உண்டு. குடவாசல் நடேச பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், மகாவித்வான், மடத்தை சேர்ந்த வித்வான், அசாத்தியமாக வாசிப்பார் இந்த திமிரி. இப்போ வாசிக்கிறாங்க? இப்போ வாசிக்க, இப்போ யார் வாசிக்க, இப்போ சும்மா கொஞ்சம் பேருக்கு வாசிக்க முடியாது. அதுக்கு ப்ளோ பண்ணுறதுக்கு இப்போ இருக்கவனுக்கு தெம்பு கிடையாது, காற்று ரொம்ப வாங்கும். சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட்டு ஒன்று, ரெண்டாவது இந்த ஃபிங்கர் ஹோல்ஸ்லாம் ரொம்ப பக்கத்தில் அதில் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தவிர அதுக்கு உண்டான அந்த ரீடு வந்து அது ஒரு டைப்பான ரீடு, ஏன்னா அந்த ஸ்ருதிக்கு அந்த இதுக்குன்னு உள்ள ஒரு ரீடு. சென்ற நூற்றாண்டு வரை நாகஸ்வரத்தின் நீளம் சற்று குறைவாகவே இருந்தது. இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாம் பார்க்கக்கூடிய நாகஸ்வரத்தில் இரண்டு வகைகள் இருக்கின்றன. ஒன்று திமிரி நாயனம் என்று சொல்லப்படுகிறது, இன்னொன்று பாரி நாயனம். இரண்டுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டில் திமிரி நாயனம் என்பது அளவிலே குட்டையாக இருக்கும் என்று சொல்லலாம், சிறியதாகவும் இருக்கும். பாரி நாயனம் சற்றே நீளமாக இருக்கும், அளவில் பெரியதாக இருக்கும். போன நூற்றாண்டு வரைக்கும் திமிரி நாயனம்தான் அதிகமாக பரவலாக காணப்பட்டது. திமிரி, இது அவ்வளவு புழக்கத்தில் இல்லாவிட்டாலும் அண்மையில் வாய்ப்பாட்டுடன் இணைந்து வாசிப்பதற்காக திமிரி ஒன்று வடிவமைக்கப்பட்டது. இப்போ வந்து உங்ககிட்ட இரண்டு வகையான நாகஸ்வரம் இங்கே இருக்கு. இது என்ன, அது என்ன? இது பாரி நாகஸ்வரம், இது அஞ்சு கட்ட திமிரி நாகஸ்வரம். அதாவது அளவில் வந்து இது சிறியதா இருக்கு, இன்னும் சின்னதா இருந்ததுன்னு இருந்திருக்க. நமக்கு இதெல்லாம் முதியோர்கள் வாசிச்சிருக்காங்க நிறைய. எந்த கட்டையில வாசிச்சிருக்காங்க? ஆறு கட்ட, எட்டு கட்ட நாகஸ்வரம் வாசிச்சிருக்காங்க. இப்போ இதுலயே என்ன, இது அஞ்சு கட்ட நாகஸ்வரம். பட் மற்றபடி துவாரம் எல்லாம், துவாரங்கள் வந்து இது கிட்ட இருக்கும், இது கொஞ்சம் தூரமாக இருக்கும். அளவு, இந்த அளவு குறைபாடு, அளவு இது வந்து குறைச்சா இது கூட. இது சீவாளி, சீவாளி அதே மாதிரி இது சிறுசாக இருக்கும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ ஐயா நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளவு நாளாக இருக்கீங்க, வடுவூரில் இருக்கீங்க? அது ஒரு, நான் வந்து இப்போ வந்து எங்கள் பரம்பரை நான் மூணாவது தலைமுறை, நான் வந்து ஒரு 35 வருஷமாக நான் அவசரம் வாசிச்சிட்ருக்கேன். சரி, இப்போ எல்லாருமே உங்கள் பரம்பரையிலையும் திமிரி வாசிச்சுலாம் இருக்காங்க? இருக்கிறாங்க.
இப்ப வர சிஷ்யர்கள் திமிரி கத்துக்கிறாங்களா? இல்ல இல்ல, பாரிநாதர் சொன்னா வாசிக்கிறாங்க. ஒரே கீர்த்தனை எடுத்து அதை பாரிலையும் வாசிச்சு திமிரிலையும் வாசிச்சு காமிக்க முடியுமா? வாசிக்கிறேன்.
இந்த திமிரியும் வாசிக்க முடியாமல் பாரியும் திருவாரூரில் தான் வாசிக்கிறேன்னா மற்ற நாகஸ்வரக்காரன் என்ன பண்ணுவான்? இந்த பிரச்சனைக்கான தீர்வு நாகஸ்வரத்திற்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த ஒரு கலைஞராலும் ஒரு தேர்ந்த நாகஸ்வர வடிவமைப்பாளராலும் கடும் உழைப்பிற்கு பின் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனை பற்றி அடுத்த பகுதியில் காண்போம்.